இன்றும் தந்திரமாக மறைந்திருந்து கோளை போல தாக்கும் நபர்களை, உடனிருந்து துரோகம் செய்வோரை சகுனி என்று கூறும் வழக்கம் நம் மத்தியில் இருக்கிறது. சகுனி மகாபாரதத்தின் முக்கியமான கதாபாத்திரம். ஒருவேளை சகுனி இல்லாமல் இருந்திருந்தால் குருசேஸ்திர போரே மூண்டிருக்காது. ஏன், பாண்டவர்கள் சூதி விளையாடி இருக்க மாட்டார்கள், அவர்களே ஆட்சி செய்து வந்திருக்கலாம். துரியோதனன் மனதில் வேறு யாரும் அவ்வளவு வஞ்சனை எண்ணத்தை விதைத்திருக்க மாட்டார்கள். சகுனி ஒரு மாஸ்டர் மைண்ட் ஆஃப் மகாபாரதம் என்றுதான் கூற வேண்டும். பீஷ்மர் செய்த ஒரு தவறு அவரையே அநீதி பக்கம் நிறுத்தி நீதிக்கு எதிராக போரிட வைத்தது. இவை அனைத்துக்கும் ஒரு வகையில் சகுனிதான் காரணம். இந்த சகுனி பத்தின யாரும் அறியாத சில உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு குடமிளகாய் சேனல்ல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன குடமிளகாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிட்டு இருக்கோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சகுனிக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர். ஒருவர் பெயர் உலுக்கா, மற்றொருவர் பெயர் பிரிக்சுரா. இவரது மகன்கள் பலமுறை ஹஸ்தினாபுரத்தில் இருந்து வெளியேறி தங்களுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுத்த போதும், பீஷ்மர் மீது இருந்த கடும் கோபம் மற்றும் தீராத பகை காரணமாக மகன்களின் அழைப்பை தவிர்த்து வந்தார் சகுனி. சகுனிக்கு 100 மைத்துனர்கள் என்று அனைவரும் அறிவார்கள். ஆனால் சகுனிக்கு 100 உடன் பிறந்தவர்களும் இருந்தனர். 99 சகோதரர்கள் மற்றும் ஒரு சகோதரி உட்பட சகுனியுடன் பிறந்தவர்கள் 100 பேர். அனைவருக்கும் இளையவர்தான் சகுனி. அதே போல அனைவரை விடவும் மிகவும் புத்தி கூர்மை கொண்டிருந்தவரும் சகுனிதான். சகுனிக்கு பாண்டவர்கள் மீது பெரிதாக எந்த பகையும் இல்லை, மாறாக பீஷ்மர் மீதுதான் பெரும் பகை கொண்டிருந்தார். தனது ஒரே சகோதரியை கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தது மட்டுமின்றி தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன் கண் முன் பட்டினியில் சாக காரணமாக இருந்த பீஷ்மர் மீது பெரும் பகை விரோத குணம் கொண்டிருந்தார் சகுனி. அதனாலேயேதான் அவரது குலத்தை அழிக்க வேண்டும் என்று கருதினாராம். மாய பிம்பங்கள் உண்டாக்குவதில் சகுனி வல்லவர் என்றும் கூறப்படுகிறது. பகடை விளையாடுவதில் சகுனி ஒரு கைத்தேர்ந்த வல்லவர். மகாபாரதத்தில் சகுனி விளையாடிய தாயம் பெரும் திருப்பத்தை உண்டாக்கியது. யுதிஷ்டரர் போட்டியில் சூது விளையாட்டில் தோல்வியடைய சகுனியின் மாய தந்திரங்கள் முக்கிய காரணமாக அமைந்தது. சகுனி விளையாட பயன்படுத்தும் பகடை அவரது தந்தையின் எலும்பு கூட்டில் இருந்து உருவாக்கியது. இதனால் சகுனி அந்த பகடையை உருட்டும் போதெல்லாம் அவருக்கு வேண்டிய எண்கள் விழும் என்று மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ளது. தான் சாகும் தருவாயில் சகுனிக்கு தாயம் மீது இருந்த விருப்பம் அறிந்து தனது எலும்புக்கள் மூலம் பகடை செய்து கொள், அதில் என் தீராத ஆத்திரம் கோபம் நிறைந்திருக்கும், நீ நினைக்கும் போது உன் விருப்பத்திற்கு ஏற்ற எண்களை விழும் என்று கூறி இறந்தார் சகுனியின் தந்தை. சுபாலன் குடும்பத்தில் கடைசி பிள்ளை சகுனி. பீஷ்மர் இவரது ஒட்டுமொத்த குடும்பத்தை சிறையில் அடைத்து ஒரு நாளுக்கு ஒரு கைப்பிடி உணவு மட்டும் அளித்து வந்தார். அனைவரும் இறந்துவிட்டால் யாராலும் பீஷ்மரை பழிவாங்க முடியாது என்று எண்ணிய சுபாலன் தங்களின் ஒருவனை தேர்வு செய்து அவனுக்கு சோறுடன் பகையையும் ஊட்டி பழிவாங்க தயார் செய்ய திட்டமிட்டார். அதன்படி சகுனி தேர்வானார். அனைவரும் சகுனி கண்முன்னே மடிந்தனர். கடைசியாக சுபாலன் இறக்கும் முன்னர் சகுனியின் கணுக்காலை உடைத்து நுண்டியாக்கினார். ஒவ்வொரு முறை நீ நுண்டி நடக்கும்போது கௌரவர்கள் மீதான பகை மறக்கக்கூடாது என்று கூறி இறந்தார் சுபாலன். சகுனியை குருசேஸ்திர போரின் 18வது நாளில் சகாதேவன் கொன்றார். சூது விளையாட்டில் சொத்துக்களை இழந்து கடைசியாக தங்கள் மனைவியை வைத்து விளையாடினார்கள் பாண்டவர்கள். திரௌபதியையும் சூதில் தோற்ற பாண்டவர்கள் அவமானத்திற்கு ஆளாகினார்கள். அந்த அரங்கில் வைத்தே சகுனியின் திட்டத்தால் திரௌபதி மானபங்கத்திற்கு ஆளாகினாள். இதற்கு பழி தீர்க்கவே சகுனியை தன் கையால் கொள்வேன் என்று சபதமேற்று போரில் கொன்றார் சகாதேவன். ராவணனுக்கு கோவில் இருப்பது போலவே சகுனிக்கும் கோவில் இருக்கிறது. கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் குறவர் என்ற இனத்தைச் சேர்ந்த மக்கள் சகுனியின் நற்குணங்களை போற்றும் வகையில் பவித்ரேஸ்வரம் என்ற கோவிலை கட்டி வழிபட்டு வருகிறார்கள். இப்போது நடந்து கொண்டிருப்பது கலியுகம். இதற்கு முன்னர் நடந்து முடிந்தது துவாபர யுகம். இந்த யுகமானது மக்கள் உறவுகள் சார்ந்த உணர்ச்சிகளை இழப்பார்கள் என்று கூறப்படுகிறது. உடன் பிறந்தவர்களே துரோகம் விளைவிப்பது போன்றதை இது குறிக்கிறது. குருசேத்திர போரில் கௌரவர்கள் பாண்டவர்களே அடித்துக் கொண்டனர். இந்த போருக்கு வினையாக கருதப்படுபவர் சகுனி. சகுனியை கோழை என்று கூறுவார்கள். தனது எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்றே அனைவரும் எண்ணுவார்கள். ஆனால் சகுனி தன் எதிரியாக கருதிய குலத்தை உடனிருந்தே அழிக்க எண்ணினார் என்பதுதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. சகுனி பத்தின உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.